எல்லோருக்கும் வணக்கம். நியாயம் அநியாயம், எது நியாயம் எது அநியாயம்? ஒரு சின்ன குட்டி கதை. ஆப்பிரிக்க காடுகளில் அதிகம் காணப்படும் ஒரு வகை உயிரினம் வைல்ட் பீஸ்ட். இந்த உயிரினத்துடைய இயல்பு பொதுவாக இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். இந்த உயிரினத்துடைய சிறப்பு கர்ப்ப காலங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கன்றுகளை இன்றும் குணம் கொண்டவை. ஒருமுறை இந்த வைல்டு பீஸ்ட் பெரும் கூட்டமாக இடம்பெயர்ந்து கொண்டிருக்கும் பொழுது வைல்டு பீஸ்ட் ஒன்று தனது குட்டியை ஈன்றெடுத்தது. பிறந்த சில நிமிடங்களே ஆன அந்த வைல்டு பீஸ்ட் குட்டி பார்க்க மிகவும் அழகாக இருந்தது. சற்றும் எதிர்பாராத அடுத்த நொடியே புலி ஒன்று அந்த குட்டியை கவி சென்றது. இப்போ இந்த புலியை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த புலி நான்கு குட்டிகளை சில நாட்களுக்கு முன்னாடி தான் பெற்றெடுத்தது. சில பல நாட்களா பசியால தவித்த அந்த புலிக்கு தற்போது கிடைத்தது ஒரு சிறு தீனி, அதுவும் தனது குட்டிகளின் பசிக்காக. பிறந்த சில வினாடிகளிலே இரையான அந்த குட்டியை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இல்ல தன்னுடைய குட்டியின் முகத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே அது இரையாயிடுச்சுன்னு வருத்தப்படுற அந்த தாயை நினைச்சு வருத்தப்படுறீங்களா? இல்ல பல நாட்களா பசியில தவித்த அந்த புலிக்கும் அதனுடைய குட்டிகளுக்கும் உணவு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறீங்களா? எது உங்களுடைய முடிவு? நிச்சயமா உங்களுக்கு சரின்படுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு தப்புன்னு தான் தோணும். நீங்க நியாயம்னு சொல்ற ஒரு கருத்தை அநியாயம்னு வேற சிலர் சொல்லுவாங்க. அதுக்காக நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க செய்ய வேண்டியது எந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் பலமுறை எல்லா கோணங்களிலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. ரெஸ்ட் ஆல் இஸ் வெல். என்ன நண்பர்களே, இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இது போன்ற கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆண்டனி.